அனைவருக்கும் வணக்கம். நாட்டு குதிரைகளை காப்போம் யூடியூப் சேனலில் உங்கள் எல்லாத்தையும் வரவேற்கிறேன். நான் உங்கள் பாலசுப்ரமணியன், மணப்பாறையிலிருந்து. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லீமன் மற்றும் ரோஷன் இரண்டு பேரோட வெண்பா குதிரையில் நான்காவது நாள் பயிற்சியை தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கிரவுண்டில் நட மற்றும் திராட்டு விட்டு குதிரையை வந்து கொஞ்சம் மெல்லோட்டத்தில் ஓட்டி பழக்கிறதுக்காக விட்டுருக்கோம். இன்றைக்கி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குதிரை வந்து அடிக்கடி திராட்டில் போவோம், அப்புறம் நடையில் போவோம். நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தகுந்தாப்பில் மேலே உட்காந்துருக்க ரைடர் வந்து திராட்டில் விடுனா திராட்டில் விடுவார், அதே மாதிரி நடையில் விடுனா நடையில் விடுவார். லெஃப்ட்டுனா லெஃப்ட்டு, ரைட்டுனா ரைட்டு, பேக்குனா பேக்கு. ஸோ இது மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தகுந்தாப்பில் குதிரையை வந்து ஓட்டி பழக்கிறாங்க. இது வந்து இன்று வந்து நான்காவது நாள் பயிற்சி இது. ஸோ குதிரை மேலே ஏறி நான்காவது நாள் பயிற்சி. ஏற்கனவே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும், முதல் நாள் கயிறோடைய, ரெண்டாவது நாள் வந்து கயிறு இல்லாமல் நடையில் ஒரு கிலோமீட்டர் வந்து ஒன்று ரெண்டு கிலோமீட்ரு ரோட்டில் போயிட்டு வந்தோம். மூணாவது நாள் தனியாக ஓட்டி பழக்கணும். இப்போ நாலாவது நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி திராட்டில் விட்டு வந்து பழக்கிட்டு இருக்கோம். குதிரையில் திராட்டில் உட்காந்துருக்கும் போது எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, எப்படி திராட்டில் விரட்டுறது, இது எல்லாமே வந்து இன்றைய வகுப்பில் வந்து சொல்லி கொடுத்தோம். இப்போ குதிரை ஓட்டிகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா லீமன்கிற பையன். திராட்டில் முன்னாடியும் பின்னாடி எல்லா பக்கமும் ஓட்டி நமக்காக பயிற்சி எடுத்துகிட்ருக்காரு. அப்படியே வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். அடுத்ததாக வந்து ரோஷன் அவருடைய மூன்றாவது நாள் பயிற்சி இதில் நடக்கும். நடைப்பயணத்துலேயே வந்து ஓட்டியிருப்பார். அப்படியே வீடியோவை மிஸ் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போ நம்ம பார்க்குறது ரோஷன் மூன்றாவது நாள் பயிற்சி ரோஷனுக்கு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனியாக வந்து குதிரை மேலே ஏறி நடையில் வந்து பழகிட்டுருக்காரு. ஸோ நடையில் ஃப்ரண்ட்டு பேக்கு, ரைட் சைடு திருப்புறது, லெஃப்ட் சைடு திருப்புறது, எப்படி பேலன்ஸ் பண்ணி உட்கார்றது, இது வந்து இன்றைக்கு வந்து பயிற்சி எடுத்திருக்காரு. இதில் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் முழுமையாக எப்படி வந்து உட்கார்ந்து எப்படி நம்ம குதிரையை வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைய பயிற்சியில் வந்து கற்றுருக்காரு. ரொம்ப சாதுவான குதிரை, ரொம்ப ஒபீடியண்ட்டான குதிரை. ஸோ எப்படி லாக் பண்ணியிருக்காரு, கால் ரெண்டும் எப்படி லாக் பண்ணியிருக்காருங்கிற தெரியும். குதிரை மேலே ஏறி உட்காந்து குதிரையோட பேர் பாடியில் நம்ம எப்படி சேடில் போடாமல் எப்படி உட்காந்து பயிற்சி எடுத்துக்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய பேர்த்துக்கு கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாட்டு குதிரைகளை காப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.